ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட் என்னங்க இதை பார்க்கலாம் அதாவது இ சேவை மையங்களில் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க இது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படியோ அப்ளை பண்ணலாம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சேல்ரி என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே கீழே முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஆடாதவங்க ஆட் ஆகிக்கோங்க இதோட லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு யூட்லைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உங்களுக்கு ப்ரோக்ராமர் அப்படிங்கிற வேலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபர் தேவைப்படுறாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ பி எம்சிஏ எம்எஸ்சி எம்இ எம் சொல்லியிருக்காங்கங்க அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு எதில் உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா வெப் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜின் ஜிஐஎஸ் கான்செப்டில் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இரண்டிலிருந்து மூன்று வருட அனுபவங்கள் கேட்குறாங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா முப்பத்தைந்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரலும் சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர் தேவைப்படுறாங்க இரண்டு நபர்கள் தேவைப்படுறாங்க இவங்களுக்கும் பிஇ பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி பிஇ பிடெக் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் தான் சேம் தான் ஸோ வெப் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைனிங் டெவலப்மெண்ட் நாலேஜ் டேட்டா பேஸ் நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸும் வந்துட்டு எக்ஸப்ட் பண்ணுவாங்க அதர்வைஸ் ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்களையும் எக்ஸப்ட் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரலும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு நபர் தேவைப்படுறாங்க பி பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி எம்இ எம் டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹேண்ட்ஸன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றிலிருந்து நான்கு வருடம் அனுபவங்கள் வாய்ந்தவர்களாக இருந்தால் மூணு வரிமை அழைக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பத்தைந்தாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரலும் சேல்ரி சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட் இரண்டு நபர்கள் தேவைப்படுறாங்க பிஎஸ்சி எம்எஸ்சி எம்சிஏ எம்பிஏ ஓகேங்களா பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பவர் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் கண்ட்ரோலிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃப்ரெஷர்ஸும் வந்துட்டு எடுப்பாங்க இல்லைனா ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எடுப்பாங்க இவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருபத்தாயிரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான தகவல் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி